இல்லறம் செம்மையாக நடத்த என்ன வழி என்று சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிலை இல்லாத நிலை என்று மயங்குவான் பந்தபாசுக்கு உட்பட்டது. அந்த பந்தபாசுக்கு உட்பட்ட உடம்பு துணை இல்லாமல் அக உடம்பு ஆக்கம் பெறாது என்று முன்னும் சொன்னோம். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள், இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பு பெற்றவர்கள் பண்புள்ள மனைவியை, பண்புள்ள மனைவி துணை கொண்டு எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் தீர்த்து இல்லறத்தை செம்மையாக நடத்துவார்கள், இல்லறம் செம்மையாக நடத்துவார்கள். ஒருவன் உயர்ந்த நிலை அடைகிறான் என்றால் கண்ணியமானவன், உயர்ந்தோன், சான்றோன் என்று சொல்வதற்கு காரணம் மனைவியின் ஆசி. மனைவி துணை இல்லாமல் ஒரு கண்ணியமானவன் என்று ஒருத்தன் பேர் எடுக்க முடியாது. என்ன காமத்தேகம், ஒரு கண்ணியமானவன், உயர்ந்தோன், சான்றோன், பெருமனுப்பு அவங்களும் பெரியவங்க ஐயா என்று சொல்வதற்கு காரணம் மனைவியுடைய ஆசி, கருணை. இல்லை என்றால் அது முடியாது. மனைவி துணை இல்லாதவனுக்கு மனம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்போ ஏன் அவர்கள் தென்னம திருமணம் செய்த ஞானியர்களுக்கெல்லாம் வசிஷ்ட மகரிஷிக்கு அருந்ததி என்ற ஒரு பொண்ணு, அது மாதிரி ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒரு மனைவி இருந்தது. மனைவி துணை இல்லாமல் அந்த இடநிலை அடைய முடியாது. அப்போ மனைவி அவசியம். ஏன்னா அந்த விகார காம விகாரத்தை தணிப்பதற்கு அவர் துணை வேண்டும், இல்லைன்னா மன போராட்டம் இருக்கும். மன போராட்டத்துக்கு காரணம் நம்ம தேகமே. சரி, தேகம் இருக்கு, ஏன் அந்த தேகத்தை ஒழிச்சிட்டேன் என்னாச்சுன்னா அது ஒழிக்க முடியாது. அப்போ தேகத்து காமத்துக்கு காரணமாக இருக்கிறது தேகம் இல்லை, பசி தான். சரி, பசிக்கு ஏன் உணவு சாப்பிட வேணும், பட்டினி போட்டால் செத்து போவான், உணவு தந்தால் காமம் வந்துடும். பட்டினி போட்டால் இறந்து விடுவான், உணவு தந்தால் காமம் வரும். அப்போ என்னையா செய்யறது இந்த உடம்பை? இப்போ கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியல. இந்த உடம்பை கொல்ல, பசி பட்டியை போட்டு கொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல. சரி, அப்போ சரி, அப்போ இப்போ இறந்த என்ன ஆகுனா, இறந்த சுடுகாடு தான் போகணும். அது போல இத்தனை ஆண்டுகள் பாடு சுடுகாட்டுக்கு போக முடியும்? ஞானி என்ன செய்கிறார்கள், சத்தையும் அசத்தி அறிந்தார்கள். குணக்கேடுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த குணக்கேடு வந்தது, பசியால் வந்ததா, உணவால் வந்ததா, உடம்பால் வந்ததா, உயிரால் வந்ததா, உணர்வால் வந்ததா, பொறிபுலன்களால் வந்ததா, அந்தகரணங்களால் வந்ததா, தத்துவத்தால் வந்ததா, பெண்ணால் வந்ததா, ஆணால் வந்ததா, இயற்கையால் வந்ததா, செயற்கையால் வந்ததா? ஆக எப்படியோ இயற்கை என்ன செய்தது, இரண்டும் சேர்த்தே படைத்தது. படைக்கும் போதே உணவுப் பொருளும் பசி தோன்றும் போதே உணவுப் பொருள் தோன்றியது. அது சைவமாக அசைவமாக காய்கறிகளாகவோ கனிகளாகவோ கீரை வகையாகவோ தானியங்களாகவோ இருக்கும். அப்போ பசி வந்து பசித்தப்பின்னு சாப்பிடுக்கிறான். சைவ உணவு சாப்பிட நல்லது. அப்போ அந்த உணவு சாப்பிடும்போது இவன் சாப்பிட்டுருக்கிறான்னா பசி சாப்பிடுக்கிறான். அந்த பார்த்தால் பசி தான் சாப்பிடுது, பசி அடங்கிட்டால் சாப்பிட முடியாது. சாப்பிடுங்க, சாப்பிட முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.